வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் கண்டிப்பாக காது சாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குறிப்பாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. ஹலோ மேடம், இது ரிவ்யூ பண்ணுற வீடியோ, சாப்பிட்ற வீடியோ கிடையாது. சாப்பிட்டுதான் ரிவ்யூ பண்ண முடியும். சரி, என்ன சாப்பிட்றேன்னு காமிக்கிறேன். இது வந்துட்டு டோனர் கெபாப். ஆக்சுவலாக என்னன்னா சாப்பிடுவோம். பக்கத்துல வந்துட்டு ஆக்சுவலா ஒரு கரீஸ் கிங்ஸ் கெபாப், கரெக்டா? கரீஸ் கிங், கரீஸ் கிங் அப்படின்னு ஒரு கடை இருந்தது. சோ நாங்க அங்க போனா முன்னாடி ஷவர்மா மாதிரி வச்சிருந்தாங்க ஒண்ணு. நம்ம ஷவர்மான்னு ரொம்ப ஆசைப்பட்டு உள்ள போய் ஷவர்மா வேணும்னு சொன்னா, இது ஷவர்மா இல்ல, இது வந்துட்டு இதுன்னு சொன்னாங்க. இது பேர் வளர்ந்துச்சு, ஓகேவா? டோனர் கபாப் அதுன்னு சொன்னாங்க. அப்புறமா வந்துட்டு எனக்கு இருந்தாலும் அதை பார்த்துட்டு ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா வந்து நம்ம ஊர் மாதிரி இல்ல, அந்த கலர் இந்த கலர்ல இருந்துச்சு, இந்த கலர்ல இருந்துச்சு, ப்ரௌனிஷ் கலர் இருந்துச்சு. நாங்க அப்புறமா என்ன போட்டிருக்கீங்க அப்படி கேட்டப்போ, இது வந்துட்டு சிக்கன் லேம்பு அப்புறமா வந்துட்டு பீஃப் மூணுமே போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. இது எப்படி கலந்தாங்க என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் தெரியல. இது மாதிரி இருக்கா, இது வந்துட்டு இப்பதான் கூகுள் பண்ணி பாக்குறது, டர்கிஷ் ஃபுட்னு போட்டிருக்கு. பட் அந்த கடைக்காரங்க வந்துட்டு பஞ்சாப்காரங்க, அவங்க வந்துட்டு அவங்க ஊர்ல வந்து இதை பண்ண முடியாது, ஏன்னா பீஃப்லாம் வந்து சேர்க்க முடியாது. ஸோ இங்கேதான் வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. பட் அது எந்த அளவுக்கும் தெரில. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு நான் காஞ்சி கருவோட போய் கொண்டு வரோம்ல, இந்த நான் இருக்குல்ல, இந்த நானை வந்து நடுவில் கீறி அதுக்குள்ள வந்து இது போட்டு போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த கேபேஜ், அப்புறம் தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வெங்காயம் தான், ஓகேவா? இதெல்லாம் போட்டு அப்புறமாட்டி சில்லி சாஸ் கொடுத்தாங்க. இது ரெண்டும் சேர்த்து வந்துட்டு 30 pence, அதாவது 30 rupees வரல, கொஞ்சம் கூட தான் வரும். சரி பரவாயில்ல, இது மூணும் இது இவ்வளோ வாங்கணும். இது எவ்வளோ ரூபா? இது 5.5 pounds. இது 5.5 pounds. இதெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இது வந்துட்டு நாங்கள் நேற்று ஆக்சுவலாக பீஸா வாங்கினோம், அந்த பீஸாவில் கொடுத்த டிப்பு இது. ஸோ நாங்கள் அதையும் யூஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வெறும் சாப்பிட்டேன், நல்லா தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து இந்த சாஸோட இந்த சில்லி சாஸ் தானே சொன்னாங்க, சில்லி சாஸ், ஸ்வீட் சில்லி சாஸ். ஓ, ஸ்வீட் சில்லி சாஸ். இனிப்பு உரப்பெல்லாம் கலந்துருக்கு, பட் நல்லா இருக்கு இது கூட காம்பினேஷன். நெக்ஸ்ட் இதோட சாப்பிட பார்க்கலாம். இந்த கார்லிக் கார்லிக் டிப், இந்த டிப்பு தெரியல. இது வந்து பாவம் அவங்களை காந்தி வச்சு சாப்பிட்டு இருக்க எல்லாத்தையும் நல்லா இருக்கு. இந்த ஒரு கடி அப்பெல்லாம் ஒரு பிடி சோறு அந்த மாதிரி இருக்கு. நீ பண்றத பார்த்தா ரிவ்யூ மாதிரிலாம் தெரியல, ஏதோ சும்மா முன்னாடி சாப்பிட்டு இருக்க. சாப்பிட்டு அப்படியே வந்து இயல்பா சொல்லணும், அதான் ரிவ்யூ. ஆர்டிஃபிஷியல் சொல்லக்கூடாது, அதை சாப்பிட்டு பார்த்து சொல்லணும் எப்படி இருக்குன்னு. ஆனா நீ சாப்பிட்டு தான் இருக்க, தனித்தனியா எடுத்து எடுத்து எப்பயுமே எந்த ஊர்ல நம்ம சம்பாதிக்கிறோமோ அந்த ஊர் காசுல தான் பாக்கணும். அதெல்லாம் முடியாது. நல்லா இருக்கு, நாங்க சாப்பிட போறோம். பை.